Hi friends, welcome back to our channel. This is your Vijay Vanaja. In this video, there is a very interesting and nariya parents information or video. So, basic complaint in the Kuranda Saptamatra. So, this is the solution. Actually, Dashukuti Poranda or 6 months and then solid food start Panavanakam or 4 years before. So, solid food start Panavan, Kuranda Allave Sapdarmacha. Starting in on the lighter and the Kanji Marda Aramacha, Parupu, Arasio, Nalla Varutu, other on the powder Pani, other Kanji Marda, Dashukuti Kurta, Allave Sapta, in a Kavana Potruk and the Pachanella. At the Capri, over month, over disha increase Pani. Increase பண்ணி அவன் நல்லாவே சாப்பிட ஆரம்பிச்சான் பட் சிவானி குட்டி பிறந்து இப்போ 1 இயர் ஆகுது இல்லீங்களா அவளுக்கு அதே மாதிரி 6 மந்த் கஞ்சி ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்டார்ட் பண்ண அந்த ஒரு 1 வீக் நல்லா தான் சாப்பிட்டா ஓகேங்களா சோ அப்போ எனக்கு எந்த इश्यूज சைடுல வரல அதுக்கு அடுத்த வாரம் ஸ்டார்ட் ஆகும்போது அதை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா அந்த டைம் கரெக்டா அவளுக்கு கோல்ட் வர மாதிரி இருந்ததுனால அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சா சரி நார்மலாவே குழந்தைகளுக்கு ஃபீவரோ கோல்டோ காஃபோ இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஃபுட் சாப்பிட மாட்டாங்க ஸோ நம்மளாலே சாப்பிட முடியாதுன்றச்சு அது சின்ன பிள்ளை இல்லைங்களா ஸோ அவங்க மூச்சு விட கஷ்டப்படுறதுனாலே என்னவோ தெரியல அவங்க ஃபுட் சாப்பிட மாட்டாங்க ஸோ அந்த ரீசன்காக அவள் சாப்பிடல அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன் அதுக்கடுத்து திருப்பி அந்த ஃபீவர் கோல்டு எல்லாம் சரியாகி ஒரு 10 days கழிச்சு திருப்பி நான் அதே கஞ்சி தான் ஸ்டார்ட் பண்ணேன் பட் அவள் சாப்பிடல அப்புறம் ரிலேட்டிவ் சைடில் அம்மாலாம் என்ன சொன்னாங்கன்னா இட்லி மாதிரி இல்லை வடை மாதிரி அப்படி ஏதாவது ட்ரை பண்ணேன் மேபி அவளுக்கு டேஸ்ட் மறந்து போயிருக்கலாம் அதனால் வேறு ஏதாவது ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொன்னாங்க சார் அப்படி அவங்க சொல்கிறதுனாலே அப்படின்ட்டு அதையும் ட்ரை பண்ணி பார்த்தேன் பட் அதையும் அவங்க சுத்தமாக ஒரே ஒரு அல்ல ஒரு பிஞ்சு கூட அவள் டேஸ்ட் அப்படி முழுங்கத்து கூட அவள் ட்ரை பண்ணலை இது வந்து 7th month அவள் அப்படி சாப்பிடல அதுக்கடுத்தது 7th month அப்படியே ஓடுது ஒன்லி என்னோடய ஃபீடிங் மட்டும்தான் ஃபுல்லாக மாற்றி மாற்றி ஃபீடிங் தான் கொடுத்துட்டே இருந்தேன் ஏன்னா குழந்தை எதுவுமே சாப்பிட மாட்டான் அதனால் சரி அந்த டைமில் நமக்கு ஃபீடிங்கும் குழந்தைக்கு கரெக்டாக இல்லைன்னா வெயிட் ரொம்ப லாஸ் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காகவே ஒன்லி ஃபீடிங் மட்டும் கம்பல்சரி அவளுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன்ஸ் நான் கொடுத்துட்டே இருப்பேங்க ஒரு 10 minutes குடித்தாலும் சரி இல்லை 5 minutes குடித்தாலும் சரி பட் ஹாஃப் அன் ஹவர் ஒன்ஸ் நான் ஃபீடிங் கொடுக்கறத விட மாட்டேன் கொடுத்துட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு 8th month ஆச்சு ஸோ 8th month ஸ்டார்ட் ஆகி குழந்தை இன்னும் சாப்பிடலையே அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் நீங்கள் இப்போ தேடுற மாதிரி நானும் யூடியூப்பில் 100 வீடியோ கிட்ட தேடிட்டேன் பட் எந்த ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணாலும் எனக்கு செட் ஆகலை ஆனால் இதில் நான் ஃபாலோ பண்ண ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அதுதான் உங்ககிட்ட நான் மெயினாக ஷேர் பண்ண போகிறேன் ஸோ அந்த டிப்பு நீங்கள் வீடியோ எண்டில் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் குழந்தை கண்டிப்பாக சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க ஸோ 8th month இதே தான் ஓடிச்சு 9th month இப்படி தான் ஓடிச்சு 10th month வரைக்கும் சிவானி குட்டி எதுவுமே சாப்பிட மாட்டா ஜஸ்ட் லைக் என்னோடய ஃபீடிங் மட்டும்தான் அவள் எக்ஸ்பெக்ட் பண்ணுவா அதை மட்டும்தான் ஒழுங்காக குடிச்சிட்டு இருந்தான் மற்றபடி ஃபுட்டு நீ என்ன எப்படி கொடுத்தாலும் சரி என்ன மாதிரி செஞ்சு கொடுத்தாலும் சரி எவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தாலும் சரி அவள் சுத்தமாக எடுத்துக்கல பட் தஷ்குட்டி பொறுத்தவரைக்கும் எனக்கு இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் வரலைங்க அவன் அழகாக சாப்பிட்டுட்டு இருந்தான் ஒரு 8th 9th month வரைக்கும் கூட கிட்டத்தட்ட நான் ஃபைவ் டைம் ஃபுட்டாக அவனுக்கு கொடுத்தேன் 5 டைம் ஃபுட்டுமே அவன் அழகாக எடுத்துக்கிட்டான் சிவானிக்கே ஒரு வேளை சாப்பாடு கூட முழுசாக சாப்பிடல அதுக்கப்புறம் தான் 8th month நான் ப்ராப்பராக என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு இப்போ என்னோடய ஃப்ரெண்ட் எல்லாமே சொன்னாங்க எனக்கு சஜக்ஷன் பண்ணது குழந்தை சாப்பிட்லன்னா விட்டுடி நீ சும்மா அதை போட்டு இது பண்ணிகிட்டே இருக்காத பண்ணிகிட்டே இருந்தேன்னா அவங்க சாப்பிட்றதை ஸ்டாப் பண்ண பிடிக்காமல் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாங்க இன்னொருத்தவங்க என் பாப்பா கூட சாப்பிடவே இல்லை தான் ஜஸ்ட் லைக் ஒரு ஃபீடிங் வந்து குழந்தைங்களுக்கு மஸ்ட்டு ஸோ ஃபீடிங் மட்டும் இருந்தால் கூட போதும் நீ ஃபீடிங் ஒழுங்காக கொடுத்துடு ஒரு வயசு 2 வயசுக்கு மேலே அவங்களே ஃபுட்டு கண்டிப்பாக தேவைப்படும் ஃபீடிங் வந்து அந்த டைம் குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ குழந்தைங்களுக்கு அது எக்ஸ்ட்ரா ஃபுட் எடுக்கிறதுக்கு தேவைப்படும் அதனால் அவங்க சாப்பிட்ருவாங்க அப்படின்ற மாதிரியும் சில அட்வைஸ்லாம் எனக்கு வந்துச்சு பட் என்னால் அதை ஏற்றுக்க முடியல ஏன்னா மதர் ஃபீடிங் குழந்தைங்களுக்கு 80% இம்பார்ட்டன்ட்னா அட்லீஸ்ட் 20% ஆச்சு எக்ஸ்ட்ரா சாலிட் ஃபுட் அவங்களுக்கு தேவை ஏன்னா எல்லா சத்துக்களும் நம்மளோட மதர் ஃபீடிங்கில் இருக்க மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபுட்டில் இருக்கக்கூடிய சத்துக்களும் குழந்தைங்களுக்கு போயே ஆகணும் சரிங்களா ஸோ ஃப்ரூட்ஸ் ஆகட்டும் இல்லை நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஆகட்டும் வெஜிடபிள் ஆகட்டும் இல்லைக்க எல்லா சத்துக்களும் குழந்தைங்களுக்கு போகணும் இது என்னோட மைண்டில் இருந்துச்சு அப்போ நான் என்ன பண்ணேன்னா சிவானி குட்டிக்கு ஒரே ஒரு விஷயத்த கம்பல்சரி பண்ணிட்டு இருந்தேன் இது 8th month நானுமே இதை ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ இதுக்கப்புறம் நம்ம இப்படியே விட்டுட்டோம்னா குழந்தை உண்மையிலேயே ஃபுட்டை மறக்க ஆரம்பிச்சிருவாளோ ஏன்னா என்னோட ஃப்ரெண்டோட பாப்பாலாம் அப்படி தான் இப்போ 1.5 இயர்ஸ் கிட்ட ஆகுது குழந்தை எதுவுமே இன்னும் சாப்பிட மாட்டா அப்படின்னு தான் இப்போ வரைக்கும் எனக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்ருக்காங்க பட் நான் இதை பண்ண ஒரே ஒரு விஷயம் என்னென்னா சிவானி குட்டிக்கு மார்னிங்கில் நான் வீட்டில் என்ன டிஃபன் மேக்ஸிமம் இட்லி தான் செய்வேன் ஏன்னா தசகுட்டி ஸ்கூல் கிளம்புற டைம் இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக சிம்பிளாக முடியதுக்காக இட்லி பண்ணிடுவேன்
ஸோ நான் இட்லி பண்ணிடுறதுனால என்ன பண்ணுவேன்னா, சிவானைக்கு எவ்ரிடே அந்த ஆஃப் இட்லி இல்லை கால் இட்லி மாதிரி எடுத்துட்டு அதில் சும்மா சுடுதண்ணி ஊற்றி ஒரு நாள் ஊட்டி பார்ப்பேன். சும்மா லைட்டாக டேஸ்ட் பார்ப்பேன், பட் துப்பிடுவா சாப்பிட மாட்டாள். மறுநாள் என்ன பண்ணுவேன், லைட்டாக சாம்பார் ஊற்றி கொடுத்து பார்ப்பேன், அதே மாதிரி டேஸ்ட் பண்ணுவாள், கீழே துப்பிடுவா. முழுங்கவே மாட்டான், நச்சமாக முழுங்க மாட்டா, கீழே துப்பிடுவா. அதுக்கப்புறம் தேர்ட் டே என்ன பண்ணுவேன், சட்னி ஏதாவது செஞ்சேன்னா சட்னி லைட்டாக வச்சு ஊட்டி பார்ப்பேன், சாம்பார் சட்னி. அப்புறம் வடையில் கொஞ்சம் சாம்பார் தொட்டு கொடுக்கறது, சுடுதண்ணியில் தொட்டு கொடுக்கறது, பாலில் கொடுக்க சொன்னாங்க என் ஃப்ரெண்டு, சொல்லிட்டு பாலையும் கொடுத்து பார்த்துட்டேன். இது வரைக்கும் அவள் அந்த எயித்து மந்த்து நைன்த்து மந்த் வரைக்கும் எதையுமே சாப்பிடல, பட் ஆனால் டேஸ்ட் பார்த்தா கீழே துப்பிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் தான் என்ன ஆச்சுன்னா, ஒரு டென்த்து லெவல்த்து மந்த்து அதாவது பர்த்டேக்கு பிஃபோர் மந்த்தில் வந்து என்ன பண்ணேன், கஞ்சி மாதிரி இப்போ நான் என்னோடய யூடியூப்லேயே குழந்தைக்கு உண்டான கஞ்சி கொடுத்துருந்தேன் பாருங்கள், அந்த கஞ்சி மட்டும் ஆனால் அவள் சாப்பிட்டுட்டு இருந்தாள். ஸோ ஈவினிங் டைம் மட்டும் அதை சாப்பிடுவோம், அது கூட மார்னிங்கில் கொடுத்தா சாப்பிட மாட்டாள், ஈவினிங் டைமில் பசியாக குழந்தை சாப்பிட்றோம், ஒரு நாலு ஸ்பூன் கிட்டே சாப்பிடுவாள், அதுக்கு மேலேயும் அவள் சாப்பிட மாட்டாள். அதனால தான் அவள் இருக்கிறதுலே லீனாக இருப்பாள் எனக்கு, பட் நார்மல் வெயிட்டில் இருக்கா, அதனால் நான் அது பெருசாக எடுத்துக்கல. ஸோ கஞ்சி மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தா, அதனால் கஞ்சி கூட எக்ஸ்ட்ரா சாலிட் ஃபுட் எதுவும் உள்ள போல அப்படின்ற ஒரு ரீசனுக்காகவும் நான் என்ன பண்ணேன்னா, இந்த கண்டினியூவாக ஃபுட்டு மட்டும் அவளுக்கு டேஸ்ட் கொடுத்துட்டே இருப்பேன். ஆஃப்டர்நூன் டைமில் காலையில் இட்லி கொடுத்துட்ருக்கேன் இல்லையா, அதே மாதிரி ஆஃப்டர்நூன் டைமில் பருப்பு எடுத்து சாதம் எடுத்து அந்த பருப்பு சாதத்தை மிக்சியில் நல்லா அரைச்சி, ஏன்னா சிவானி குட்டிக்கு இன்னே வரைக்கும் இன்னும் ஒரு பல்லு கூட வளரல, ஏன்னா தசுக்குட்டிக்கே ஒன் இயர் ஆகிட்டு டூ மந்த்துக்கு அப்புறம் தான் டீத் வர ஸ்டார்ட் ஆச்சு. சிவானிக்கும் மேபி அப்படி இருக்கலான்றதுனால நான் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டுருக்கேன், மேபி இந்த மந்த்து இன்னும் வளரலன்னா ஒரு டென்டல் கிட்ட செக் பண்ண வேண்டியதான். ஸோ அவளுக்கு டீத் அதிகமாக இல்லைன்றதுனால இவள் ஈரலானா நல்லாவே மென்று சாப்பிடுவாள், அதை மற்ற திங்ஸ்லாம் மென்று சாப்பிடுவாள், ஃபுட்டு தான் அவாய்ட் பண்ணிட்டு இருந்தாள். ஸோ அதுக்கப்புறம் இந்த நைன்த் மந்த்லேருந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டோடவே லஞ்சும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்து இது வாயில் தடவி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவளாக லைட்டாக டேஸ்ட் பார்த்து சும்மா ஒரு ரெண்டு முழுங்க முழுங்குவா, திருப்பி வேண்டான்னுவா. இதையே நான் கண்டினியூவாக பண்ணிட்டு இருந்தேங்க. காட் கிரேஸ், யாரோ ஒருத்தரோட பிளெஸிங்ஸாக என்னன்னு தெரியல, ஒன் இயர் பிஃபோர் பர்த்டே முடிஞ்சு அடுத்த நாள்லேருந்து குழந்தை என்ன பண்ணானா, ஒழுங்காக ப்ராப்பராக இப்போ நார்மலாக ஒரு குழந்தைங்க எப்படி சாப்பிடுமோ அந்த மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். ஸோ ரீசன் இது ஒன்று தாங்க, நம்ம குழந்தைக்கு சில பேர் சொல்லுவாங்க இல்லையா, நீங்கள் சும்மா கொடுத்து கொடுத்து திணிக்காத அப்படின்ற மாதிரி, தயவு செஞ்சு அதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க, அவங்க சொல்கிறதெல்லாம் காலில் கூட வாங்கிக்காதீங்க. நம்ம ஒரு விஷயத்தை எவ்வளோ நாள் செஞ்சுட்டே இருக்கமோ அது கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு அது ப்ராக்டிஸ் ஆகி அதை சாப்பிட்டுடணும். இல்லை நம்ம இந்த மாதிரி இப்போ ஒரு ஏணி கொடுத்து அது மேலே ஏற ஏற நாலு நாள் ப்ராக்டிஸ் கொடுத்து அஞ்சாவது நாள் அவங்களே ஏறிவாங்க இல்லையா, அதே மாதிரி தான் சாப்பிட நீங்கள் எவ்வளோ ப்ராக்டிஸ் கொடுத்துட்டே இருக்கீங்களோ கண்டிப்பாக ஒரு ஒன்ஸ் அப் பண்ணிய டைமில் குழந்தைங்க சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் நான் சிவானிக்கு ஃபாலோ பண்ண விஷயம், உங்கள் குழந்தை சாப்பிடல அப்படின்றதுனால தயவு செஞ்சு விட்டுறாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு அவங்கள கம்பல் பண்ணாதீங்க. அதுக்காக டேஸ்ட் மட்டுமாச்சும் அவங்க வாயில் கொடுத்துட்டே இருங்க. நான் வந்து சிக்ஸ் மந்த்லேருந்தே சொல்கிறேன், சிக்ஸ் மந்த்தில் நான் கூட ஒரு டூ வீக்ஸ் ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் விட்டுட்டேன். ஸோ அது நான் பண்ண பெரிய தப்புன்னு நான் இப்போ ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் அப்போவே நான் அதை கண்டினியூவாக காலையில் டிஃபன் மத்தியும் லஞ்சின்னு ஏதாவது குழந்தைக்கு சும்மா ஊட்டிகிட்டே இருந்திருந்தேன்னா அவள் அப்போத்துலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டுருப்பா. நான் கொஞ்சம் கேப் விட்டுட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்ணதுனாலையோ என்னவோ அவளுக்கு அதை எடுத்துக்கிறது கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் ஒரு சிக்ஸ் மந்த்து குழந்தை வச்சுருக்க மதர் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு உங்கள் குழந்தை எடுத்ததுமே சாப்பிட மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு அவங்களோட நேச்சர் சம்திங் ஏதாவது ஒன்று உள்ளே இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு எப்போ அது பிடிக்குதோ கண்டிப்பாக இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இப்போ சிவானி குட்டிக்கு அதை நான் கண்டினியூவாக அந்த டேஸ்ட்டு கொடுத்து 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 பழகிறதுனால இப்போ ஆட்டோமேட்டிக்காக அவள் எல்லா ஃபுட்டுக்குமே சாப்பிட இப்போ ப்ரிப்பேர் ஆகிட்டா, ரெடி ஆகிட்டா, இப்போ எல்லாமே நார்மலாக சாப்பிட்றா. ஸோ இதுதான் நான் சொல்ல வர விஷயம், உங்கள் குழந்தை சாப்பிட்லன்னு தயவு செஞ்சு அதை அவாய்ட் பண்ணாதீங்க. இப்போ வேண்டாம், ஒன் மந்த் கழித்து நம்ம ட்ரை பண்ணுவோம், தயவு செஞ்சு அந்த விஷயத்த பண்ணாதீங்க. உங்களுக்கு டைம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இந்த விஷயத்த கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. டெய்லி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் என்ன செய்வீங்களோ அதை அப்படியே பிசைஞ்சு வாயில் கொடுத்துட்ருங்க. லஞ்சும் அதே மாதிரி பல்லு வளர்ந்தால் மிக்ஸியில் அரைச்சி கொடுங்க, பல்லு வளர்ந்துச்சுன்னா கையில் நல்லா மசிச்சு சும்மா சும்மா வாயில் தடவி விட்டுட்டே இருங்க. நைட்டு அதே மாதிரி ஈவினிங் டைமில் டிஃபன் இட்லியை இல்லை ரசம் சாதம் அந்த மாதிரி நல்லா மசிச்சு குழந்தைக்கு கொடுத்துட்டே இருங்க. அதுக்கப்புறம் இடையில் நீங்கள் ஏதாவது பனானா சாப்பிட்றீங்க, குழந்தைங்க பனானாலாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ பனானா கொடுங்க, ஆப்பிள் கொடுங்க, இந்த மாதிரி இருக்கிற வெஜிடபிள் ஜூஸ் மாதிரி இருந்துச்சுன்னா ஜூஸாக இந்த பால் குட்டியில் ஊற்றி கூட கொடுங்க, குழந்தைங்க கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்ட்ரா ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அவங்க டேஸ்ட்டை பழகி கண்டிப்பாக சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இது ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை கொடுப்பேன். இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்க்குறது ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் இன்ட்ரா ஆப்ஷனை கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பை.